வணக்கம், வெல்கம் டு ஊர் சுற்றும் வழிகாட்டிகள் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மரணத்தை வென்ற மார்க்கண்டேயன். இந்த கதை நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேத்துக்கு தெரியாம கூட இருக்கலாம். இப்படி தெரியாம இருக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தயவு செஞ்சு பாருங்க. முன்பொரு காலத்துல மிருகண்டர் என்ற மகரிஷி இருந்தார். அவருடைய மனைவி பேர் மருதவதி. அவங்க ரெண்டு பேருமே சிவபெருமானோட தீவிர பக்தர்கள். ஆனால் இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இருந்தாலும் இவங்க இரண்டு பேரும் சிவபெருமானை புகழ்ந்து பாடல்கள் பாடியும் அவரை பற்றி கதைகளை பரப்பியும் வாழ்ந்து வந்தார். இதனால மனம் குளிர்ந்த சிவபெருமான் அவர்களுக்கு முன் தோன்றி, மிருகண்டா, உன்னுடைய பக்தியில் நான் மெய் சிலிர்த்து போனேன். உனக்கு நான் வரம் தருகிறேன், என்ன வரம் வேண்டும் கேளு என்று கேட்டார். அதற்கு மகரிஷி, எங்களுக்கு ஒரு குழந்தை கொடுங்கள், புத்திர பாக்கியம் எங்களுக்கு இல்லை, ஆகையால் குழந்தை வேண்டும் அப்படின்னு. சிவனும், சரி, நீண்ட காலம் வாழப்போகும், ஆனால் முட்டாளாக இருக்க போகும் 100 குழந்தைகள் வேண்டுமா, அல்லது 16 வருடங்களே ஆளப்போகும் புத்திசாலியான ஒரு குழந்தை வேண்டுமா என்று கேட்டார். உடனே அதற்கு மகரிஷி, சிவபெருமானே, எனக்கு அந்த புத்திசாலி மகனை மட்டும் கொடுங்கள் என்று உடனே கூறினார். சிவனும், நல்லது, நிச்சயம் உனக்கு அவன் கிடைப்பான் என்று தோன்றி மறைந்தார். விரைவிலேயே மகரிஷிக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் சிறு வயதிலிருந்திலே புத்திசாலியாகவும் அழகானவனாகவும் வேத சாஸ்திரங்களை சுலபமாக கற்றுக்கொண்டவனாகவும் இருந்தான். அனைவருக்கும் அவனை பிடித்திருந்தது. அவன்தான் மார்க்கண்டேயன். ஒரு நாள் தன் தந்தை சோகமாக உட்கார்ந்திருக்கும் போது மார்க்கண்டேயன் தந்தையிடம் வந்து, தந்தையை ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு மார்க்கண்டேயன், நான் உன்னிடம் ஒரு உண்மையை கூற வேண்டும். நீ எங்களுடன் 16 வருடங்கள் மட்டுமே உயிருடன் இருப்பாய் என்று சிவன் எனக்கு வரமளித்து விட்டான். இப்போது நீ அந்த வயதை அடையப் போகிறாய். இந்த வருடம் முடியும் போது நீ எங்களை விட்டு சென்றால் உன்னை இழப்பை நாங்கள் எப்படி தாங்கிக் கொள்வோம் என்று மகரிஷி கூறினார். இதற்கு மார்க்கண்டேயன், இதுதான் காரணமா தந்தையே? எப்பொழுதும் சிவபெருமானுக்கு அவரின் பக்தர்களின் மீது அன்பு உண்டு. அதை நீங்களே என்னுடன் பலமுறை கூறியிருக்கிறீர்கள். அவர் பலரையும் சாவில் இருந்து இதற்கு முன் காப்பாற்றியிருக்கிறார். அதையும் நான் புராணங்களில் படித்திருக்கிறேன். அதனால் இன்றிலிருந்து இரவு பகலாக நான் சிவபெருமானை வணங்கப் போகிறேன். கண்டிப்பாக அவர் என்னையும் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது என்று மார்க்கண்டேயன் சிரித்த முகத்துடன் கூறினான். தன் மகனின் வார்த்தைகளை கேட்ட மிருகண்ட மகரிஷி மிகுந்த சந்தோஷமடைந்து தன் மகனுக்கு ஆசையை வழங்கினார். உடனே மார்க்கண்டேயன் கடற்கரையில் ஒரு சிவலிங்கம் ஒன்றனை கட்டினான். காலை, மாலை, இரவு என எந்நேரம் சிவபெருமானை வழிபடத் தொடங்கினான். பஜனைகளை பாடி வந்தான். நடனமாடியும் அவன் வழிபாட்டை தொடர்ந்தான். கடைசி தினத்தன்று மார்க்கண்டேயன் பஜனைகள் பாடத் தொடங்கும் போது மரணத்தின் கடவுளான யமன் அவனிடம் வந்தார். தன் கையில் பாசக்கயிற்றை வைத்திருந்தார். யமன் மார்க்கண்டேயனிடம், சிறுவனே, உன் பஜனையை நிறுத்திக்கொள். இந்த பூலோகத்தில் உன் வாழ்க்கை முடிவடைந்து விட்டது. மரணத்திற்கு தயாராக இரு என யமன் கூறினார். இதை கேட்ட மார்க்கண்டேயன் சிறிதளவும் பயப்படவில்லை. தன் தாயை குட்டி எப்படி பற்றி கொள்ளுமோ அதே போல் அவன் சிவலிங்கத்தை இறுக்கி கட்டிப்பிடித்துக் கொண்டான். சிறுவனின் கழுத்தில் யமன் பாசக்கயிற்றை வீசினார். அவனை சிவலிங்கத்தை விட்டு இழுக்க முயன்றார். அப்போது அந்த சிவலிங்கம் வெடித்து அதனுள் இருந்து சிவபெருமான் வெளியேறினார். யமனை நெஞ்சில் எட்டி உடைத்து, யமா, போய்விடு, இந்த சிறுவனை தொடாதே, அவன் என் மனம் கவர்ந்த பக்தன், இவன் என்றும் சிரஞ்சீவியாக வாழ்வான் என்று கூறினார். யமன் நிலைகுலைந்து போனார்.
எப்போதும் போல் இல்லாமல் இன்னும் பக்தியுடன் சிவபெருமானை வணங்கினான் மார்க்கண்டேயன். இதுதான் மரணத்தை வென்ற மார்க்கண்டேயன் கதை. இந்த மார்க்கண்டேயன் இந்த நிகழ்வு நடந்த இடம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள திருக்கடையூர் என்ற ஊரில் உள்ளது. இந்த திருக்கடையூர் தான் யமபயம், ஆயுள் விருத்தி ஆகியதற்கு முக்கிய ஸ்தலமாகும். இத்திருக்கடையூரை பற்றி விரிவாக அடுத்த வீடியோவில் காண்போம்.